உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஊனத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஊனத்திலேயே மிக மோசமான ஊனம் எது தெரியுமா? பிறரை சார்ந்து வாழ்கிறது தான். அடுத்தவங்க நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா, ஏதாவது தரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறது தான். சில இளைஞர்கள் இருக்காங்க, அம்மா சீப்பெடுத்து தரியா, அம்மா தண்ணி மோந்து தரியா, அம்மா வணிய நீங்க, இப்படி பெற்றோரை சார்ந்து வாழ்ந்து பின்னாடி மனைவியை சார்ந்து வாழ்கிறாங்க. இப்படி அடுத்தவங்களை சார்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊனம். இந்த ஊனத்தை நாம் சரி பண்ணாதான் வெற்றியை அடையவே முடியும். நம்மளோட வெற்றிக்கு மிகப்பெரிய விரோதியே இந்த ஊனம்தான். இந்த ஊனத்தை சரி பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, தனக்குத்தானே எல்லா வேலைகளையும் தானே செஞ்சுக்க பழகணும். திருச்சியில் ஒரு காவல் ஆய்வாளர் இருந்துக்கார். அவர் ரயிலை விட்டு இறங்கினதுமே கையை நீட்டி அவரோட பெட்டியை வாங்கிறதுக்கு ரெண்டு பேர் ரெடியாக இருந்திருக்காங்க. இருந்தாலுமே அவரே அவரோட பெட்டியை தூக்கி சுமந்துக்கிட்டு வந்திருக்கார். அவருடைய வேலைகளை அவரே செஞ்சிருக்கார். யாரையும் எதிர்பார்க்கலை. இப்படி இருக்கிறதுனால அவருக்கு அழகிய கிழவன்னு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னோட ஷூக்கு தானே பாலிஷ் போட்டிருக்கார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, என்னங்க நீங்கள் போய் ஷூக்கு பாலிஷ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு, ஏன் வேறு யாரும் ஷூக்கு பாலிஷ் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மாதிரி சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகளை தானே செய்துக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஊனம் இல்லாத தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள். ஒரு மூணு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஜன்னல் திறக்கவே இல்லை. அந்த ரூமே துர்நாற்றம் வீசியிருக்கு. பக்கத்து ரூமில் இருந்தவங்க கேட்டிருக்காங்க, ஏன்பா இந்த ஜன்னலை திறக்க வேண்டியதுதானே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, எதுக்கு காலையில் திறக்கணும், சாயங்காலம் அடைக்கணும், இல்லைனா கொசு வந்துடும், இது பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூணு இளைஞர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு திறக்காமலே விட்டுருவோம், நமக்கு அது ஒரு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டவுடனேயும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு ஜன்னலை மூடி திறந்து வைக்கிறது, தனக்கான வேலைகளை செய்கிறது மிகப்பெரிய சோம்பேறித்தனமாக நினைக்கிறாங்க. இப்படி இருக்க இளைஞர்கள் எப்படி வெற்றி பாதையில் போக முடியும்? சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மோசமான ஊனம். இந்த ஊனத்தை நாம் விரட்டணும் அப்படின்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து ஊனம் இல்லாத குழந்தைகளாக வளர்க்க நாம் பழக்கணும். அவங்களோட வேலைகளை அவங்களையே செய்ய வைக்க நாம் முயற்சி எடுக்கணும். இந்த ஊனம் யாரையும் தொற்றிக்கொள்ளாமல் நாம் பார்த்துக்கணும். நம்மளும் ஊனமில்லாத தன்னம்பிக்கையான வாழ்க்கையை வாழணும். நன்றி.